அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை மிருக சீரிஷம் நட்சத்திரம் இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் எப்போதும் இரண்டு விஷயங்கள் தான் மிக மிக முக்கியமானதாக அந்தந்த நாட்டு அற நூல்கள் சொல்லுகின்றன அவை என்னென்ன ஒன்று திருமணம் மற்றொன்று குழந்தை இந்த குழந்தையை பற்றி பேசும்போது ஒரு காலத்தில் ஏராளமான குழந்தைகளை பெற்றெடுக்கின்ற அளவுக்கு வலிமை இருந்தது இப்பொழுது சில காரணங்களால் ஜனத்தொகை பெருக்கம் மற்றும் பல விஷயங்களால் குழந்தையுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது இதில் ஒரு வேதனை என்னவென்று சொன்னால் ஒரு குழந்தை கூட பெற முடியாத அளவுக்கு உண்டான சூழ்நிலை ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே வருகின்றது அதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயம் அது மருத்துவம் பார்க்க வேண்டிய விஷயம் அது அவர்கள் பார்ப்பார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சாஸ்திர ரீதியாக இதை பற்றி சொல்வது என்ன இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்ன இதை நாம் பார்ப்போம் புத்திரஸ்தானம் ஆண்களுக்கு ஐந்தாம் இடம் பெண்களுக்கு ஒன்பதாம் இடம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் சந்திரனிலிருந்து ஐந்தாம் இடம் குருவிலிருந்து ஐந்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்தில் கிரகம் இருந்தாலே போதும் புத்திர உற்பத்திக்கு ஆரம்ப கட்ட வெற்றி உண்டு ஐந்தாம் இடத்தில் கிரகங்கள் இருக்க சுபர்கள் என்று கூட சொல்லவில்லை கிரகங்கள் இருக்க அந்த இடத்தை கிரகங்கள் பார்க்க சுபர்கள் பார்க்க ஐந்தாம் இடத்து அதிபதி நீச்சமோ கெட்டுப்போகாமலோ இருக்க இந்த ஐந்தாம் இடத்துக்கு மறையாமல் இருக்க இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே நிறைய போகின்றது புத்திரஸ்தானத்தை பற்றி இதில் ஒரு சில நூல்கள் மிக ஒரு சில நூல்கள் ஒரு செய்தியை சாதாரணமாக சொல்லிவிட்டு போகிறது இதை முதலில் படிக்கும்போது படிக்கின்ற ஜோதிடர்களாகிய எங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாத காரணத்தால் ஒரு சிலர் அதை மறந்தே போவார்கள் ஆனால் அதில் எவ்வளவு பெரிய உண்மை இருக்கிறது என்பது காலப்போக்கில் அனுபவத்தால் அறிய முடிகிறது அது என்ன ஒரு சில நூல்கள் இந்த ஐந்தாம் இடத்தை விவரித்து சொல்லும்போது ஒருவருக்கு புத்திரர் உண்டா இல்லையா என்பதை பற்றி பேசும்போது சொல்லிக்கொண்டே வரும்போது ஒரு வரியும் சேர்க்கிறது மூன்றாம் இடமும் வலுத்திருந்தாள் அது என்ன மூன்றாம் இடமும் வலுத்திருந்தாள் மூன்றாம் இடம் என்ன இளைய சகோதரம் சரி வீரம் வீரியம் வீரியவா ஆம் வீரம் வீரியம் வீரியம் என்றால் எல்லா வீரியமும் ஆக ஒரு ஆணுக்கு வேண்டிய வீரியத்தை சொல்வது அந்த மூன்றாம் இடம் ஆக அந்த இடமும் நன்றாக இருக்க வேண்டும் புத்திர உற்பத்திக்கு வீரியமும் அவசியம்தானே ஆக ஐந்தாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் அதற்கு துணையாக இருக்கும் மூன்றாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் அதையும் பார்த்து அதுவும் நல்லபடியாக இருந்தால் குழந்தைக்கு வாய்ப்பு உண்டு சரி இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று குறை அல்லது இரண்டுமே குறை இருக்கிறதே இருக்கிறது மருத்துவம் இன்று மருத்துவம் எவ்வளவோ முன்னுக்கு வந்துவிட்டது பல கேள்விகளுக்கு அது பதில் தருகிறது பல துயர்களை துடைக்கிறது வெட்கப்படாமல் அங்கு சென்று கவனித்து கொள்ள வேண்டும் இதில் வெட்கப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஒரு ஆண் தனது பலவீனத்தை காட்ட பயப்படுவதும் பெண் தனது பலவீனத்தை காட்டினால் ஊர் பேச்சுக்கு ஆளாவோமே என்று எண்ணாமலும் தைரியமாக சென்று பார்த்து சிகிச்சை பெற்று குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் ஆக ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒன்பதாம் இடம் இவைகள் நன்றாக இருந்தால் மட்டும் போதாது குறிப்பாக ஆண்களுக்கு மூன்றாம் இடம் நல்லபடியாக இருக்க வேண்டும் இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பர்களே இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இந்த விஷயத்தை எப்படி செய்வது என்று நீங்கள் திணறிக் கொண்டிருந்த நேரத்தில் தெய்வாதீனமாக ஒரு செய்தி கிடைக்கப்பெற்று அதன் வழி நடந்து அதில் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது தெய்வ அனுகூலம் தெய்வ அருள் இன்று உங்களுக்கு இருக்கிறது அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் பாதி நீங்கள் மிகவும் முக்கியமானவர் போல் அவர்கள் உங்களுடன் கலந்து உரையாடுவார்கள் பேசுவார்கள் எல்லாம் செய்வார்கள் முக்கியத்துவம் அளிப்பார்கள் நீங்கள் மயங்கி போகும் அளவிற்கு மறுபாதி உங்கள் முக்கியத்துவம் காசாகும் நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்துவிடுங்கள் மிதுனராசி அன்புகளை தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் பாதி தவிர்க்க முடியா செலவுகள் அனாவசியமான செலவுகள் வைத்திய செலவு போல் தவிர்க்க முடியாத செலவுகள் மறுபாதி எதிர்பாரா பண வரவுகள் முதலில் நடந்த நஷ்டத்தை ஈடுகட்டுகின்ற வகையில் வரவும் உண்டு கடகராசி அன்பர்களே நல்ல புத்திசாலித்தனத்துடன் ஒரு வேலையைச் செய்தால் நிச்சயம் லாபம் உண்டு பல அறிஞர்கள் ஆசிரியர்கள் பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் அது உண்மைதான் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு செயல் இன்று உங்களுக்கு நடக்கும் உங்களது புத்திசாலித்தனமான ஒரு வேலையால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே செய்வன திருந்த செய் இது பொதுவாக எல்லோருக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு பழமொழி விசேஷமாக ஒரு சிலருக்கு சொல்ல வேண்டிய ஒரு புது மொழி ஒன்று உண்டு நினைப்பதை என்னென்ன நாம் நினைக்கின்றோமோ அந்த நினைப்பை திருத்தமாக நினை செயலை விட எண்ணத்திற்கு நினைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் லட்சிய வேலைக்கு எவ்வளவு கஷ்டங்களை கடந்தாக வேண்டும் என்ற ஒரு பட்டியல் உங்கள் முன் சமர்ப்பிக்கப்படும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே பண வரவு உண்டு உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் எல்லாம் எப்போது கிடைக்கும் நீங்கள் ஒரு புது வழியில் சென்று இதை பெறுவீர்கள் வழக்கமான வழியில் நீங்கள் பயணப்பட்டிருந்தால் இவை எல்லாம் கிடைத்திருக்காது ஒரு புது முறையை கையாண்டு புது வழியில் சென்று இவைகளை பெறுவீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே போற்றப்படும் நாள் இந்த நாள் நீங்கள் மற்றவர்களால் போற்றப்படும் நாள் இந்த நாள் எதற்காக அந்த போற்றுதல் வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை வெற்றிகரமாக நீக்கிய காரணத்தால் போற்றப்படுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே சவாலில் போட்டியில் வெற்றி எடுத்துக்கொண்ட சவால் நிறைந்த ஒரு பணியை எப்படி வெற்றிகரமாக மாற்றுவது என்ற முனைப்பில் நீங்கள் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது மகர ராசி அன்பர்களே ஒரு உயர்ந்த இடத்தை பிடிப்பீர்கள் அல்லது வந்து சேரும் ஒரு உயர்ந்த இடத்தை நீங்கள் அலங்கரிப்பீர்கள் உங்களது திறமையாடும் உங்களுக்கு உள்ள அதிகாரிகளின் ஆதரவாலும் இது நடக்கும் மொத்தத்தில் ஒரு உயர் இடத்தை இன்று நீங்கள் அடைவீர்கள் கும்பராசி அன்பர்களை, முயற்சி நன்றாக இருக்கிறது எடுத்துக்கொண்ட வேலை வெற்றிகரமாக முடித்தீர்கள் இதன் காரணமாக இதை ஆதாரமாக வைத்து பெண்களால் இன்று உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படி என்றால் உங்களுக்கு வேண்டிய பெண்களுக்கு வேண்டிய உதவியை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்வீர்கள் சரி பெண்கள் என்றால் தாய்வழி சொந்தங்களுக்கு செய்வீர்கள் மீனராசி அன்பர்களே உங்களது லட்சிய பயணத்திற்கு துணைக்கிய நபர்கள் சிலர் வருவர் உங்கள் லட்சிய பயணம் இனிதே நடைபெறும் இவைகளுக்கெல்லாம் மூல காரணம் அதன் முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் விளக்கும் விளக்கம் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதால்